காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே. நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே மந்திரங்கள் குறித்த மகாபெரியவருடைய சிந்தனையை நாம் சற்று சிந்திக்க இருக்கிறோம். மந்திரங்கள் மந்திரங்கள் என்று சொன்ன மாத்திரத்திலே முதலில் எல்லோருக்கும் பல ஸ்லோகங்கள் நினைவுக்கு வரும். அதே போல சில பீஜாட்சரங்கள் நினைவுக்கு வரும். எல்லாவற்றுக்கும் மேலாக மந்திரம் என்று சொன்னாலே அது ஒரு மாயம் என்பது போன்ற ஒரு நினைப்பும் நமக்கு தோன்றும். ஒன்று பக்கத்தில் இருந்து திடீரென்று காணாமல் போய்விட்ட நிலையில் நாம் ரொம்ப சகஜமாக சொல்லுவோம், என்னமோ தெரில மந்திரம் போட்ட மாதிரி திடீர்னு மாயமாக மறைஞ்சு போச்சு என்று சொல்லுவோம். மந்திரம் என்று சொன்னாலே மாயம் என்கின்ற ஒரு வார்த்தையும் சேர்ந்தே நமக்கு நினைவுக்கு வருவது என்பது ரொம்ப சகஜமாகிவிட்டது. சரி, இந்த மந்திரத்தை யார் சொல்வார்கள் என்று சொன்னால் அந்தணர்கள் வேதியர்கள், கோவிலிலே பூஜை செய்கின்ற அர்ச்சகர்கள் குருக்கள் பட்டர்கள், பொதுவில் இவர்கள்தான் மந்திரங்கள் சொல்லுகின்றவர்களாக இருக்கிறார்கள். வீட்டில் பூஜை செய்யும் பொழுது நாம் கூட இந்த மந்திரங்களை சொல்லி பூஜிக்கிறோம். மந்திரங்கள் மந்திரம் என்றால் ஒன்று மந்திரங்கள் என்று சொல்லும் பொழுது நிறைய இருப்பது இதிலிருந்து தெரிகிறது. பல ஸ்தோத்திரங்கள் பல ஸ்லோகங்கள் பல அந்தாதிகள் பல ஜபங்கள் இவைகள் எல்லாமே மந்திரம் சார்ந்தவை. இந்த மந்திரத்திற்கு அப்படி என்ன ஒரு சக்தி? உண்மையில் அது மாயம் சார்ந்ததா, நம் அறிவுக்கு எட்டாததா, புரிந்து கொள்ள முடியாததா, நாத்திகர்கள் சொல்லுவது போல ஏமாற்று வேலையா, அது என்ன? இப்படி மந்திரம் என்று சொன்னவுடன் கேட்பதற்கு நிறைய கேள்விகள் நம் முன்னாலே இருக்கின்றன. பெரியவர் வெகு அழகாக அதே சந்தர்ப்பத்திலே ரத்தின சுருக்கமாக இந்த மந்திரங்களை நாம் புரிந்து கொள்வதற்கு விளக்கம் தந்திருக்கிறார். இந்த உலகமே ஒரு அதிசயம். இந்த உலகத்தை ஒரு பேரறிவு தோற்றுவித்தது, இதை யாராலும் மறுக்க முடியாது. அதிசயங்களுக்கெல்லாம் அதிசயம் மனிதர்களாகிய நாம், நம்முடைய இயக்கம், நம் உடலின் இயக்கம். எத்தனை பேர் தன் உடலின் இயக்கம் குறித்து தனிப்பட்ட முறையிலே சிந்தித்து பார்த்திருப்பார்கள். அப்படி சிந்தித்து பார்க்கும் பொழுதுதான் பெரிய வியப்பு நமக்குள்ளே ஏற்படும். நம்முடனேயே நடக்கின்ற அந்த இயக்கத்தை நாம் உணர்வதே இல்லை, அதை பற்றி நாம் சிந்திப்பதே இல்லை. நாம் சாப்பிடுகிற சாப்பாடு செரிமனமாகி மலமாகி வெளியேறுகிறது. சாப்பிடுவது தெரிகிறது, வெளியேறுவது தெரிகிறது, இடையில் நடக்கிற நிகழ்வு நமக்கு தெரிவதே இல்லை. தெரிவதே இல்லை என்று சொன்னால் கண்களால் பார்த்து அதை தெரிந்து கொள்ள முடிவதில்லை. வயிற்றுக்குள்ளே ஏதோ நடக்கிறது, ஏதோ நடக்கிறது என்றுதான் சொல்ல முடிகிறதே தவிர அது இப்படித்தான் நடக்கிறது என்று நம்மாலே காட்சிப்படுத்தி சொல்ல முடியவில்லை. ஏதோ ஒரு ரசாயனம் சுரக்கிறது, இது அதற்குள்ளே பயணித்து அந்த ரசாயனத்தோடு சேர்ந்து கலந்து எரிந்து அதில் இருக்கக்கூடிய சக்தி பிரிந்து என்று உள்ளுக்குள்ளே என்னென்னமோ நடக்கிறது. ஒரு செயல் அல்ல, இரண்டு செயல் அல்ல. அதே போல இருதயத்தினுடைய துடிப்பு, இரத்தத்தினுடைய ஓட்டம், மூச்சுக்காற்றினுடைய வெளிப்பாடு, எல்லாவற்றுக்கும் மேலாக கேட்பது என்கின்ற ஒரு விஷயம், பேசுவது என்கின்ற ஒரு விஷயம், இப்படி நம்மை தொட்டு சிந்தித்து பார்க்கும் பொழுது வியப்புக்கு மேல் வியப்பு. கைகளை மடக்கி விரிக்கிறோம், நீட்டுகிறோம், முட்டி போட்டு அமருகிறோம், எழுகிறோம், ஓடுகிறோம், நடக்கிறோம், அதற்கு தகுந்தாற் போல உடம்பில் அவயவங்கள் அமைந்திருக்கிறது. எலும்பு என்கின்ற ஒன்று ஆச்சரியமான ஒன்று. உலோகத்தில் ஆகியிருந்தால் அது துருப்பிடித்திருக்கும் அல்லது உடைந்து போக வாய்ப்புண்டு. ஆனால் எலும்பு அப்படி அல்ல. மண்ணிலே புதைந்திருக்கும் நிலையிலே 10,000 ஆண்டுகள் ஆனால் கூட மட்காமல் அப்படியே இருக்கிறது.
எப்பேற்பட்ட உலோகமும் மண்ணில் மட்கி மண்ணாகி விடுகிறது. ஆனால் நம்முடைய எலும்புகள் அதை கடந்து சக்தி படைத்ததாக இருக்கிறது. நகம் ஆச்சரியத்துக்கெல்லாம் பெரிய ஆச்சரியம். இப்படி நம்மை வியப்பதற்கு இதை எதற்கு சொல்லுகிறேன் என்று சொன்னால், நம்மை இப்படி ஒரு டிசைன் செய்து, இப்படி ஒரு வடிவமைத்து, நம்மை படைத்து, நாம் வசிப்பதற்கு ஒரு நிலத்தை படைத்து, அதிலே நாம் உண்ணுவதற்கு உணவை படைத்து, பேரண்டத்தை படைத்து, அந்த படைப்பாளி யார், அவன் எப்பேற்பட்டவன், அவனை பேரறிவாளன் என்கின்ற ஒரு வார்த்தைக்குள்ளே நாம் அடக்கி விடுகிறோம். இந்த பேரறிவை பற்றி சொல்லும் பொழுது பெரியவர் ரொம்ப அழகாக சொல்லுகிறார், இந்த உலகத்தில் முதலில் தோன்றியது உயிர்களாகிய நாம் அல்ல, சப்தம்தான் தோன்றியது, பிறகே பார்க்க முடிந்த இந்த பிரபஞ்சம் தோன்றியது என்று ஒரு கருத்தை சொல்லுகிறார். சப்தம் அதுதான் முதல்ல தோன்றியதாம், அதற்கு பிறகே கண்ணால் பார்க்க முடிந்த இந்த உலகம் தோன்றியது. வெட்டவெளி என்று ஆகாயத்தை குறிப்பிடுகிறோம் அல்லவா, அந்த வெட்டவெளியான ஆகாயத்திலே சப்தங்கள் அவ்வளவும் உள்ளது, எல்லா விதமான சப்தங்களும் உள்ளது. பூமியிலே உண்டாக்கப்படுகிற சப்தங்கள் இருக்கிறது, அவைகளெல்லாம் ஆகாயத்தை தான் அடைகின்றன, அந்த ஆகாயத்திலே தான் நிரம்பி இருக்கின்றன. இந்த ஆகாயம் வெளியில இருக்கிறது அல்லவா, இது நமக்குள்ளேயும் இருக்கிறது. அதாவது ஒரு மனித உடலுக்குள்ளேயும் பஞ்சபூதங்கள், அதிலே ஆகாயமும் உள்ளுக்குள்ளே இருக்கிறது. நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆகாயத்திற்கு என்ன பெயர் தெரியுமா, ஹிருதயாகாசம் என்று அதற்கு பெயர். இதில் என்ன ஒரு ஆச்சரியம் என்று சொன்னால், சித்தர்கள் இதைத்தான் சொல்லுகிறார்கள், அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது, பிண்டத்தில் உள்ளதே அண்டத்தில் உள்ளது. அதாவது வெளியில இருக்கிற எல்லாம் நமக்குள்ள இருக்கு, நமக்குள்ள இருக்கிற எல்லாம் வெளியில இருக்கு என்று இதை ரொம்ப சுலபமாக மொழிபெயர்க்கிறோம். ஆனால் வெளியிலே எல்லையற்று கிடக்கிற ஆகாசம் நமக்குள்ளே சுருங்கி சின்னதாக இருக்கிறது. அதே போல வெளியிலே எல்லையற்று கிடக்கிற நீர் நமக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட அளவிலே இருக்கிறது. காற்றும் அப்படித்தான், வெளியிலே அதிகம், நமக்குள்ளே குறிப்பிட்ட அளவு என்கின்ற அளவிலே அது இருக்கிறது. முதலில் நமக்கு இந்த உணர்தல் அவசியம். இந்த உணர்ந்து விட்ட நிலையிலே இதைத்தான் உள் வெளி கடந்த நிலை என்று பெரியவர் அவர்கள் வர்ணிக்கிறார். அதற்கு அடுத்து வானில் சப்தங்கள் இருக்கிறது என்று சொன்னேன் அல்லவா, இந்த சப்த மந்திரங்கள், இந்த சப்தம் இருக்கிறதே, இவைகளை நம்மால் கேட்க முடியும், நமக்கு அப்படிப்பட்ட கேட்கின்ற ஒரு காது இல்லை. நம் காதுக்கு ஒரு அளவு, நம் எதிரிலே யாராவது சப்தம் போட்டால் கேட்கிறது, ஒரு குறிப்பிட்ட டெசிபல் என்று அதற்கு ஒரு அளவு வைத்திருக்கிறோம், அந்த அளவுக்கு நமக்கு கேட்கிறது. ஒரு குண்டூசி கீழே விழுந்தால் கேட்குமா, நமக்கு கேட்காது. ஒரு பூ விரிகிற சப்தம் காதிலே கேட்குமா, கேட்காது. நம் காது குறிப்பிட்ட சில சப்தத்திற்கு பழகி இருக்கிறது. ஆனால் யோக சக்தி என்று ஒரு சக்தி இருக்கிறது, அந்த யோக சக்தி நம் உடம்புல தான் இருக்கு. அந்த யோக சக்தி நம்ம உடம்புக்குள்ளே ரொம்ப சிறிய அளவிலே இருக்கிறது. அது பெரிய அளவுக்கு ஆகும் பொழுது நம்முடைய காதினுடைய கேட்கும் திறன் இருக்கிறதே, அது ஒரு பூ மலருகின்ற சப்தத்தை கூட கேட்கக்கூடியதாக இருக்கும். அப்படி கேட்கும் பொழுது அந்த சப்தத்தினுடைய அளவு எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று சொன்னால், ஒரு அணுகுண்டு வெடித்தால் எப்படி சப்தம் கேட்குமோ அந்த அளவிற்கு பூ மலருகின்ற அந்த சப்தம் நம் காதுக்கு கேட்குமா. அந்த அளவிற்கு கேட்கும் திறன் யோக சக்தியாலே நம் காதுகளுக்கு உண்டு. ஆனால் நாம் அதை வந்து பழக்கப்படுத்திக்கல, நாம் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்குள்ளே அதை வைத்திருக்கிறோம். இதை எதற்கு சொல்லுகிறார் என்றால், இந்த கேட்கும் திறன் யோகிகளிடம் இருந்தது, யோக சக்தி உள்ளவர்களிடம் இருந்தது, இவர்கள் அதை கேட்டு எழுதி நமக்கு தந்ததுதான் மந்திரங்கள். எந்த ஒரு மந்திரமும் ஒருவர் சிந்தித்து தன் மூளையிலே தோன்றி எழுதியதல்ல. இப்ப கந்தசஷ்டி இருக்கிறது, அது ஒருவர் எழுதியது என்று சொல்லுகிறோம். திருப்புகழ் அருணகிரிநாதர் பாடியது என்று சொல்லுகிறோம். பாடியவை வேறு, மந்திரங்கள் வேதத்தில் இருக்கக்கூடிய மந்திரங்கள், பீஜாட்சரங்கள், இவைகளெல்லாம் விண்ணிலே இருக்கிறது, கிரகித்து அதாவது தங்கள் காதுகளிலே கேட்டு அதை நமக்கு தந்தார்கள்.
மந்திரங்கள் எழுதப்பட்டவை அல்ல, உண்டாக்கப்பட்டவை அல்ல, அவைகள் இயல்பாக உள்ளவை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மந்திரத்தை வாங்கி தருகின்ற காரணத்தினாலே இவர்களுக்கு மந்திர திரஷ்டா அப்படின்னு பேர். மந்திரத்தை கண்டுபிடித்தவர் என்றுதான் இவர்களுக்கு பெயரே தவிர மந்திரத்தை சொன்னவர்கள் மந்திரத்தை எழுதியவர்கள் என்றில்லை. சரி, இப்போ இந்த மந்திரம் ஆகாம பூரா இருக்க அது எப்படிப்பட்டது அப்படின்னும் பொழுது அவர் சொல்றார், இந்த மந்திரம் வேறு, பரமாத்மா விடுகின்ற மூச்சு காற்று வேறு இல்லை. பரமாத்மாவின் மூச்சே வேத மந்திரங்கள். மந்திரங்களில் அர்த்தத்தை விட சப்தத்துக்கு உச்சரிப்பு இருக்கிறது அல்லவா, அதற்குத்தான் முதல் இடம். சரியாக உச்சரிக்க வேண்டும். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றார், தேள் கொட்டுக்கு ஒரு மந்திரம் இருக்கு, அதுக்கு பெரிய அர்த்தமே கிடையாது, அதை சொன்னால் உடனே விஷம் இறங்கும். அதே போல அபிசாரம் என்று ஒன்று மந்திரம் இருக்கிறது. பில்லி சூனியக்காரர்கள் இந்த அபிசார மந்திரத்தை சொல்லுவார்கள், அப்படி சொன்னால் கெடுதல் விளையும். அதனால என்ன பண்ணுவார்கள் என்று சொன்னால், அந்த மந்திரத்தை சரியா உச்சரிச்சிடக்கூடாது என்பதற்காக அந்த காலத்தில் பில்லி சூனியம் செய்பவர்களை கண்டால் அவர்களுடைய பல்லை தட்டி விடுவார்கள், பல்லை எடுத்துருவாங்க. பல்லை எடுத்துட்டாக்க அவர்களால் உச்சரிக்க முடியாது, சரியா சப்தத்தை ஒழுங்காக போட முடியாது. அப்போ மந்திரத்தினுடைய சக்தி என்பது அதனுடைய சப்த வடிவத்திலே, அதை ஒழுங்காக உச்சரிப்பதிலே, சரியாக சொல்லுவதிலே தான் இருக்கிறது. அது தானாக உண்டானது, அதை யாரும் எழுதலை, நமக்கு அது அருளப்பட்டது. ஆகையினாலே எப்படி அருளப்பட்டதோ அதை கேட்டு வாங்கி நம் குரு நமக்கு எப்படி உபதேசம் செய்தாரோ அந்த வகையிலேயே நாம் அதை அப்படியே திருப்பி சொல்லும் பொழுதுதான் அதற்கு பலன். அதை ஏற்றியோ இறக்கியோ மாற்றியோ சப்தத்தை கூட்டியோ குறைத்தோ சொல்லும் பொழுது பலன் மாறி போய்விடுகிறது. மந்திரங்கள், சப்தங்கள், மந்திரம் என்கின்ற சப்தத்திற்கு மிக பெரிய சக்தி இருக்கிறது. இந்த சக்தியை கண்ணால் காண முடியாது, ஆனால் அறிவால் நுட்பமாக உணர முடியும். அது உண்டாக்குகிற பலனை கொண்டு நாம் நிச்சயமாக அதை அறிய முடியும் அப்படின்னு சொல்லி மந்திரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தொட்டு இத்தனை தகவல்கள் நாம் சிந்திப்பதற்காக நமக்கு பெரியவர் சொல்லியிருக்கிறார், இன்னமும் நிறைய சொல்லியிருக்கிறார். தொடர்ந்து சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.